பொதுநலவாய சாலையில் சுமார் 1250 படுக்கைகள் இருக்கின்றன. இங்கே வருகின்ற நோயாளிகள் விடுதிகளிலே இருந்து சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் இருக்கின்ற போதும், நோயாளிகளை பார்வையிடுவதற்காக காலை, மதியம், மாலை ஆகிய 3 நேரங்களிலும் நாங்கள் பார்வையாளர்களை அனுமதிப்பதுண்டு. இருப்பினும் கடந்த சில வருடங்களாக ஒரு நோயாளியை பார்க்க பலர் வருவதனால் நாங்கள் கடுமையான சிரமத்தை எதிர்நோக்குவதோடு, அங்கே கடமை புரிகின்ற உத்தியோகத்தர்கள், குறிப்பாக தாதியர்களும் வைத்தியர்களும் அங்கே மிக கடுமையான வருத்தத்துக்குள்ளான நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. அது தவிரவும் ஒருவரை பார்க்க பல நோயாளிகள் வருகின்ற போது அருகிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கும் பல அசௌகரியம் இடம்பெறுவதாக எங்களுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது விடயமாக நாங்கள் தீவிரமாக விசாரணை செய்து நிலைமைகளை அவதானித்து ஒரு நோயாளியை பார்க்க நோயாளிக்கு அருகில் இருவர் மாத்திரம் செல்ல முடியும். பலர் வைத்தியசாலைக்கு வருகை தந்தாலும் அவர்கள் வைத்தியசாலையின் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் இருந்து அந்த நாங்கள் வழங்குகின்ற பாஸை கொண்டு ஒரு நோயாளிக்கு அருகில் இருவர் மாத்திரம் செல்வதற்கான அனுமதியை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து நடைமுறைக்கு கொண்டு வர இருக்கின்றோம். ஆகவே இது இந்த நடைமுறைக்கு இங்கே வருகின்ற, அதாவது நோயாளியை பார்க்க வருகின்ற அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இதனால் குறிப்பாக இங்கே சிகிச்சை பெறுகின்ற நோயாளிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களும் அவர்கள் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும். புறத்தில் இருந்து வரும் நோயாளிகளாயினும் வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் அவர்கள் தரித்து நின்று அடுத்து வரும் நோயாளிகள் பார்வையிடும் நேரங்களில் அவர்கள் நோயாளிகளை பார்வையிட முடியும். மிகவும் அவலப்பட்ட நோயாளிகளாயின் நாங்கள் விசேடமான சலுகைகள் மூலம், அதாவது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தொடர்ந்து செல்ல அவர்கள் அந்த நோயாளிகளை பார்த்து வரவும் நாங்கள் ஒரு சிலருக்கான அனுமதியை வழங்க முடியும். இங்கே கடுமையான நோயிலே இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது உரிய சிகிச்சை. அவர்கள் பார்வையிட வருபவர்கள் அவருக்கு தேவையான உதவிப் பொருட்கள், குறிப்பாக சில சமயங்கள் உணவுப் பொருட்கள் அல்லது உடைகள் அல்லது தேவைப்படும் திரவங்கள், ஏதாவது குடிக்கின்ற வகையை கொண்டு வந்து அவர்கள் கொடுப்பதற்காக இங்கே வருகின்றார்கள். ஆகவே அதை ஒரு கடமையாக செய்து அவர்கள் செல்ல வேண்டும். ஒருவரை பார்க்க பலர் ஒரே நாளில் ஒரே சமயத்தில் வருவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அது அவருக்கும் சிரமம், இங்கே கடமை புரிகின்றவர்களுக்கும் சிரமம். இங்கே 1200 நோயாளிகள் இருக்கின்ற இந்த விடுதிகளில் ஒவ்வொருவருக்கும் பலர் பார்க்க வருகின்ற போது போதிய இடவசதிகளோ வேறு வசதிகளோ காணப்படுவதில்லை. ஆகவே நோயாளிகள் இங்கே இருக்கின்ற சமயங்களில் அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்த பிரகாரம் ஒரு சிலராக வந்து கிரமமாக பார்த்து செல்ல நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றோம். எமது வைத்தியசாலைக்கு பிரெஞ்ச் கனடா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்னும் அமைப்பினூடாக பிறந்த உடல்களை அவர்களது வீடுகளுக்கு கொண்டே வழங்கக்கூடிய வகையில் ஒரு வாகனத்தை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். மிகவும் வறுமைப்பட்ட வசதியற்றவர்கள் அவர்களுடைய இறந்த உடலை வீட்டுக்கு, அவர்களுடைய வீட்டுக்கு அல்லது அவர்களுடைய பகுதிக்கு எடுத்து சென்று வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ஆகவே மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக எங்களுடைய ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் அவர்களை தொடர்பு கொண்டு அல்லது அந்த பகுதியின் ஊடாக அங்கே கடமையாற்றுபவர்களை தொடர்பு கொண்டு இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி.
வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்குது. தொற்று வேறு குரல் சேர்த்து வேறு எங்களை இந்த வைத்தியஸ்தான கனகாலத்துக்கு இப்போ தான் நாங்கள் அந்த கட்டணங்களை கட்டி கொண்டு போவாங்க. அப்போ நாங்கள் அந்த கட்டணங்களை கட்டி கொடுக்க கட்டணங்கள் நெருக்கடிகளும் கூடுதலாக இருக்குது. அப்போ நோயாளர் கூட விரைவண்டி கூடுதலாக விரைவண்டி இருக்கிறது. இது மட்டும் இந்த வைத்தியஸ்தான வடமாநிலத்தில் ஒரு பெரிய வைத்தியஸ்தான் அப்போ கூடினா வைத்தியர்கள் நோயாளர் வந்தாலும் உங்கள் இடப்பேட்டாக்குறை வந்து கொண்டுதான் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு ரெண்டு பேரை தான் வெளியிடத்தில் பார்க்கணும் வந்து ஒரு சதத்தை கொண்டது வந்து தவிர்க்க முடியாமல் கொண்டவர்கள் சூழ்நிலை வந்துருக்கு. அதை பற்றி நம்ம அபிப்பிராயங்கள் நீங்கள் சொல்லலாம். நம்ம சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஆனாலும் அதை நாங்கள் வீடுகளில் போய் பார்க்கறது நல்லம். ஹாஸ்பிட்டல்ல ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ள கணக்க பேர் வாரத்தால நோயாளிக்கு கிருமிகள் தொற்று வர்றதையும் வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு சரியான இடங்களாக இருக்கும். அருமையான நீங்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு சப்போர்ட் பண்றதாக இருந்தா ஒரு பேஷண்ட பார்க்க பெற்றதுக்கு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கும் நல்ல உதவியா இருக்கும், உங்களுக்கும் நல்ல உதவியாக இருக்கும். அதை பற்றி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு இருக்குது. மேபி அடுத்த நாளே வீட்டை போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது.
பிரச்சனை. இதே மாதிரி மற்ற ஓடலுக்கும் இந்த பாசிஸ்டத்தை கொடுத்து செய்தால் ஒரு நல்ல ஒரு நடைமுறையாக இருக்க மாட்டேன் எதிர்பார்க்குறோம். டைமில் வந்து போக்குவரத்து அங்கே குறைவாக இருக்கிற வழி எங்கள்கிட்ட லேபர் ரூமுக்கெல்லாம் நாங்கள் ஏதாவது ஒரு அவசரம் இல்லை, குயிக்காக போகக்கூடிய மாதிரியும் வரக்கூடிய மாதிரியும் ஈஸியாக வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது. இந்த விசிட்டிங் டைம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. சின்ன வயசில் அவைய போச்சுனாலும் போக மாட்டேன், ரெண்டு ரெண்டு பேராக பேரங்கோன்னு சொன்னாலும் ஒரு காலமும் போகிற இல்லை. அப்போ நாங்கள் ஒரு மெனச்சாட்சியாக சாப்பாடு கொண்டு தான் பெருகினோம்னா நாங்கள் உள்ளுக்கு அவரு அந்த டைம் முடிஞ்சாலும் ஆனால் அப்புறம் அதை சொல்லி போட்டு அப்புறம் நிற்கிறது நீட்டுக்கு. அப்போ எங்களுக்கு அப்படின்றா தான் நாங்கள் பேஷண்டையும் வழிவாக்கணும். சின்ன வயசில் பேஷண்டை சுற்றி நிற்கிறாலும் பேஷண்டுக்கு சிதப்பழப்பு வந்துடும். இவ்வளோ பேரும் அந்த கேள்வி கேட்குற இல்லை, பேஷண்டை வருத்தத்தை விட இன்னும் வேறு அதுகளுக்கு அதை கூடிடும். அதை விட அளவாக பார்த்தா நல்லது, நாங்கள் அதை தான் விரும்புகிறோம். பேஷண்ட்டை அவையில் சேஃப்டி, அவையில் என்ன ப்ரைவேசி எல்லாம் பாதுகாக்கப்படும், அதான் நல்லது. வீடு ஞாபகம் பேச அது கொஞ்சம் நிறைவிங்கிற உணவினர் மட்டும் வந்தா காணுமோ, எல்லாரும் எல்லாரும் வந்து பார்க்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஒன்று ரெண்டு பேர் வந்து பார்த்தா காணும், பிறகு மிச்சாக்க வீட்டை வந்து பார்க்கலாம்னு யோசிக்கிறீங்க, அது நன்மை யோசிக்கிறீங்க. ஓ, அதை மெட்டாக்களுக்கும் சொல்றதுக்கு விரும்புறீங்களோ? இது இப்படி இப்படி இருந்தா நல்ல மகிழ்ச்சி. சும்மா சும்மா அங்கதான் இங்க ஆறுதல்லோண்டி இருக்கு. எங்களுக்கு வந்து மெட்டாக்களோட பாக்கே எங்கள்கிட்ட வெளியே சிலைக்கு அதுவும் மேக்காவளியோண்டி இருக்கு. பாக்கே எங்கடையும் வந்து பார்த்து நாங்க என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், நிறைய பேர் வரையினம் அதான் உங்களை உறவினர் மட்டும்தான் ஒன்று ரெண்டு பேர் உறவினர் மட்டும் வந்தா போதுமா இருக்கு. மிச்சாக்கள் வந்து வீட்டுல வருத்தம் மாறின அப்புறம் பார்த்தா காணுமையிலும் ஒரு பேஷண்ட் நினைப்புல நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன இடைஞ்சல்களை எதிர்நோக்குறீங்க? இப்ப நிறைய பேஷண்ட் பார்க்க வாராக்கள் வாரதால ஹாஸ்பிட்டலுக்கு என்ன இடைஞ்சல்களை எதிர்நோக்குறீங்க? இல்லாம எங்களுக்கும் ஒரு அதாவது வருத்தம் மாறின பிறகு வீட்டை வந்து பாக்குறத நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதையும் மெட்டாக்களுக்கு சொல்றீங்களா? நன்றி. தமிழ், நான் டாக்டர் ஷாமினி, ஐஎம்ஓ, டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாலேருந்து கிடைக்கிறேன். வார்டு நம்பர் 5.
பார்வையாளர் நேரங்களில் வந்து பார்க்க வராக்கள் வந்து நிறைய வாதப்படியாக வந்து அடிக்கடி பிள்ளைகளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அதுகள் வந்து தொத்தலாம். அப்போ என்னென்னா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இங்கே வந்து நான் மூன்று பிரிவாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து எஸ்டியு, அது கிட்டத்தட்ட ஐசியு மாதிரி. அதுக்குள்ளே வந்து பிள்ளைகளை வந்து அந்த அடிக்கடி நல்லா கவனிக்க வேண்டிய ஆக்களை தான் அதுக்குள்ள வச்சுருப்போம். அதுக்கெல்லாம் ஒரு ஆளை வந்து பார்வையாளர் நிறம இருந்தாலும் ஒரு ஆளை வந்து ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பார்க்கலாம். மற்றபடி இங்கே போக போக வந்து அடுத்த செக்ஷனாக வந்து அடுத்தபடியாக கவனிக்க வேண்டியாக்கள் அடுத்த கட்டத்தில் வச்சுருக்கிறோம். அப்படி பின்னால் போக போக வந்து புள்ளியிருந்த சீரியஸ்னஸ் வந்து குறைவான ஆக்களை தான் வச்சுருக்கிறோம். அப்போ பார்வையாளர்கள் வந்து வரும்போது வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நோமலாகவே வந்து அவங்க இந்த மீப்பிடின சக்தி வந்து எல்லாம் குறைவாக தான் இருக்கும். அதனால வந்து ஆல்ரெடி அதுவும் ஆல்ரெடி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இன்னுமே வந்து மீப்பிடின சக்தி குறைவாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இவங்க ஒரு ஆளை வந்து மூணு நாலு பேர் பார்வையிடக்க வந்து அவங்க நிறைய இடங்கள்ல இருந்து வரலாம். அப்போ அவங்க வந்து வரும்போது வந்து எந்தெந்த இடங்கள்ல இருந்து வரும்போதும் அவங்க இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு வந்து தொற்கும். அதால வந்து அவங்க பார்வையாளர்களை வந்து குறைக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் தொற்று அளவு வந்து குறையும் அவங்களுக்கு. அதால வந்து நாங்கள் முக்கியமாக வந்து சின்ன பிள்ளைகள் அத்தோட வந்து சின்ன பிள்ளைகளை சின்ன பிள்ளைகள் பார்க்க வர்றதையும் குறைக்கிறது நல்லா. ஏன்னா வந்து அவங்களுக்குமே வந்து அவங்க வெளியே இருந்து வரும்போது வந்து இங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் அதாவது ஹாஸ்பிட்டலைஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்றது. அப்போ அவங்க வந்து வரும்போது வந்து இங்கே இருக்கிற மற்ற பிள்ளைகள் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு போகும். அப்போ அவங்க பயன் திருப்பி வந்து அவங்களுக்கும் வருத்தம் வரும். அதனால தான் நாங்கள் சொல்றது வந்து சின்ன பிள்ளைகள் கை குழந்தைகள் மற்றது ஓரளவுக்கு அஞ்சு ஆறு வயசு பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு வர வேண்டாம் அவங்கள வந்து சொல்றது. அதுக்கு வர வேணாம்னு சொல்கிறோம் நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். மற்றபடி வயசு போனாக்கள் வருத்தம் உள்ளாக்களையும் நாங்கள் பெருசாக வந்து வர வேணாம்னு தான் சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா அவங்களுக்கும் ஒன்று வருத்தம் வரும், அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து பிள்ளைகளுக்கும் போகும். மற்றது ஒரு பார்வையாளரை வந்து ஒரு நேரத்துல வந்து ரெண்டு பார்வையாளர்கள் பாக்குறது நல்லா. ஏன்னா வந்து அதை விட கூட இருக்கும் போது வந்து ஒன்று வந்து ஒரு பேஷண்ட சுத்தி நிறைய பேர் நின்றாலே வந்து அவங்களுக்கு முதல் வந்து காற்று சுவாசம் மூச்சு பிரச்சனை எல்லாம் வரலாம் உண்டு. மற்றது வந்து அவ்வளவு பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸும் அவ்வளவு பேர் இன்ஃபெக்ஷன்ஸும் தொத்தும். அதோட வந்து ரெண்டு பேர் இருக்கும் போது வந்து பரவாயிடும். அந்த எல்லாரையும் சுத்தி ஒரு பேஷண்ட சுத்தி ரெண்டு பேர் நிற்கும் போது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுறது குறைவாக தான் இருக்கும். அதனால வந்து ஒரு நேரத்துல வந்து குறைந்தது ரெண்டு பார்வையாளர் வந்து பார்வையிடுறது சிறந்தது. மற்றும் பார்வையாளர் நேரங்களில் வந்து ஏதாவது அவசர சிகிச்சை வந்து அளிக்க வேண்டிய ஒரு பேஷண்ட்டுக்கு அவசர சிகிச்சை அளிக்க வேண்டி வந்தால் அவங்களுக்கு நாங்கள் உடனடியாக வந்து சில வேளைகளில் வந்து ஐசியூக்கு மாற்ற வேண்டிய தேவைகள் வந்து வரலாம். அப்படியான நேரங்களில் வந்து அத்தோட அது மட்டும் இல்லாமல் வந்து உடனடியாக வந்து சில வேளையில் அவங்களுக்கு நாங்கள் மருந்துகளை வந்து வேறு வேறு இடங்களில் இருந்தும் எடுக்க வேண்டி வரலாம். அப்படி இருக்கும்போது வந்து இவங்க பேஷண்ட்டை வந்து உடனடியாக ஒரு தேவையான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கும் தேவையான பொருட்களை வந்து உடனடியாக எடுத்து அவங்களுக்கு தேவையான அவசர சிகிச்சை பண்ணுறதுக்கும் வந்து பார்வையாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் போது வந்து எங்களுக்கு செய்யக்கூடியது இலகுவாக இருக்கும். இல்லாவிடில் வந்து நாங்கள் செல்லும் போது பேஷண்ட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கொண்டு செல்லும் போதோ அல்லது தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வரும் போதோ வந்து எங்களுக்கு அது மிகவும் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து ஒருவேளையில் குறைந்தது ரெண்டு பேஷண்ட் வந்து ஒரு பார்வையாளரை வந்து ஒரு நோயாளியை ரெண்டு பார்வையாளர்கள் வந்து பார்வையிடுவது சிறந்தது.